ஹாய் வணக்கம், வெல்கம் டு ஹாப்பி டேஸ்ட்பட்ஸ். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அண்ட் கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் புதுசாக போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். இன்றைக்கி நாம் பிசிபெலபாத் ரெசிபி கர்நாடகா ஸ்டைலில் எப்படி செய்யறதுன்ட்டு பார்க்கலாம். கர்நாடகா ஸ்டைலில் பார்த்தீங்கன்னா பிசிபெலபாத் கொஞ்சம் லிக்விடாக இருக்கும். அப்புறம் மேலே வந்து கார்னிஷிங்க்கு காரபூந்தி யூஸ் பண்ணுவாங்க. இது நான் இன்றைக்கி மில்லட்ஸ் வச்சு யூஸ் பண்ண போகிறேன். வரகரிசி எடுத்திருக்கேன். ஸோ வரகரிசி வந்து ஒரு முக்கால் கப்பு. சேம் ரேஷியோவில் நம்ம துவரம்பருப்பும் எடுத்துக்கலாம். முக்கால் கப்பு துவரம்பருப்பு. இது ரெண்டுத்தையும் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஸோ இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இப்போ இது ஒரு குக்கரில் சேர்த்துக்கலாம். கூட ஒரு கப்பு பம்ப்கின். ஸோ நம்ம இதிலேயே போட்டு வேக வைக்கும் போது நல்லா வந்து ஒரு திக்னஸ் கிடைக்கும். அண்ட் இது ஒரு நல்ல ஃப்ளேவர் அண்ட் ஸ்வீட்னஸும் இந்த காயிலேருந்து கிடைக்கும் நமக்கு. ஸோ நம்ம 1.5 கப்பு அரிசி எடுத்தோம் இல்லையா. ஸோ டோட்டலாக 3 பங்கு தண்ணி ஊற்றணும் இதுக்கு. கூட ஒரு 1/2 கப்பு ஊற்றும் போது நமக்கு அந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக கிடைக்கும். ஸோ நான் இன்றைக்கி 5 கப்பு தண்ணி சேர்த்துக்க போகிறேன். இதில் நான் வந்து 5 கப்பர் தண்ணி சேர்த்தாச்சு. இது கூடவே நான் ஒரு பெரிய தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதில் பாதியை வந்து நான் இதில் சேர்த்துடுறேன். அண்ட் ஒரு 1/2 டீஸ்பூன் போல் மஞ்சத்தூள் இதையும் நம்ம இதிலேயே சேர்த்துக்கலாம். அண்ட் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய். இந்த எண்ணெய் சேர்க்கறதுனால நமக்கு மேலே நிறைய பொங்கியும் வராது. அட் த சேம் டைம் பருப்பும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக வேகும். இப்போ இதை வந்து 4-5 விசில் போல் வச்சு எடுத்துக்கலாம். ஸோ இது நல்லா தலை தலைன்னு வெந்திருக்கு. ரெடியாக வச்சுக்கோங்க. பம்ப்கினும் பாருங்கள் நல்லா சாஃப்டாக வெந்து சேர்ந்து பார்க்கவே கலர் சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம சாம்பார் ரெடி பண்ணிவிட்டு இதில் சேர்த்து மிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ அடுத்த ஸ்டெப்பாக நம்ம பிசிபெலபாத் பவுடர் ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ணிக்க போகிறோம். அதுக்கு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சும்மா கம்மியாக ஆயில் சேருங்க போகிறோம். கொஞ்சமாக பெருங்காயம். அதுக்கப்புறம் நான் வந்து 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தனியாக எடுத்திருக்கேன். 2 இன்ச் அளவுக்கு பட்டை, 3 ஏலக்காய், 3 கிராம்பு, கூடவே 6 பெடுகே சில்லி. இது நல்ல ஒரு கலர் கொடுக்கும். காரத்துக்கு ஏற்ப நான் இது நம்மளோட ரெகுலர் காஞ்ச மிளகாய் காரத்துக்காக நான் இன்றைக்கி 1/5 மிளகாய் எடுத்திருக்கேன். அண்ட் இது கூடவே 1/4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்து, 1/2 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 2 கொத்து கருவேப்பிலை, அண்ட் கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம். இது எல்லாத்தையும் சேர்த்து இப்போ வறுத்துக்கலாம். இப்போ எல்லா சாமாவும் பார்த்திங்கன்னா நல்லா ரோஸ்ட் ஆகி சூப்பராக ஒரு அரோமா வருது. இது கூட ட்ரை கோகோனட் நான் 6 ஸ்லைசஸ் இந்த மாதிரி எடுத்திருக்கேன். இதையும் இதோட சேர்த்து நல்லா டேஸ்டாக வறுத்துக்கலாம். நான் வந்து ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து மிக்ஸ் பண்ணுறேன். இப்போ இது எல்லாமே ஆறினதுக்கப்புறமா 1 மிக்ஸி ஜாரில் சேர்த்து பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ அடுத்து நம்ம சாம்பார் தாளிச்சிக்கலாம். அதுக்கு நான் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்க்குறேன். இது கூடவே 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நம்ம கடலெண்ணையும் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் தாளிக்கிறதுக்கு கடுகு, காஞ்ச மிளகாய் 2, கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சமாக பெருங்காயம் எடுத்திருக்கேன். இதை சேர்த்துக்கலாம். ஸோ கடுகு பொரிய ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை அண்ட் கொஞ்சம் முந்திரி பருப்பு, இந்த ரெண்டையும் வறுத்துக்கலாம். பீனட்ஸ் அண்ட் கேஷ்யூஸ் நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு.
நான் வந்து ஷேலட்ஸ் சின்ன வெங்காயம் ஒரு 20 போல் உரித்து வச்சுருக்கேன். அதை சேர்த்துடலாம். அண்ட் ஃபஸ்ட்டு நான் முருங்கைக்காய் சேர்த்துக்கிறேன். முருங்கைக்காய் இதில் நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். நான் எனக்கு ஒரு ஒரு ஃபுல் முருங்கைக்காய் எடுத்திருக்கேன். முருங்கைக்காவை ஒரு 2 நிமிஷம் போல் வதக்கியாச்சு. இந்த ஸ்டேஜில் கேரட் சேர்த்துக்கலாம். ஒரு ஃபுல் கேரட் நான் க்யூப் க்யூபாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அண்ட் இது கூடவே தக்காளி, பாதி தக்காளி நான் மீதி எடுத்து வச்சுருந்தேன் இல்லையா, அதை சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக சொரக்காய் இதையும் நான் கட் பண்ணி எடுத்துருக்கேன். நீங்கள் சொரக்காய் இல்லைன்னா சவுச்சவ் கூட சேர்க்கலாம். இதில் நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். அண்ட் ஒரு 6 பீன்ஸு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதையும் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையுமே ஒரு 1-2 மினிட்ஸ் நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ ஒரு கப்பு பட்டாணி இதையும் சேர்த்துக்கலாம். நீங்கள் குவான்டிட்டி வந்து வெஜிடபிள்ஸ் குறைச்சிட்டிங்க அப்படின்னா நமக்கு ஓவரால் குவான்டிட்டி கொஞ்சம் கம்மியாகும். எனக்கு வந்து வெஜிடபிள்ஸ் நிறைய போட பிடிக்கும். இதில் ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும். எல்லா வெஜிடபிள்ஸோட ஃப்ளேவரும் இறங்கி நமக்கு வந்து இது கிடைக்கும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ அதனால் நான் எனக்கு நிறைய வெஜிடபிள்ஸ் போட்டிருக்கேன். நீங்கள் இதுலேருந்து உங்களுக்கு அளவுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. இதில் பொட்டேட்டோ சேர்க்கலாம், கேப்சிகம் சேர்க்கலாம். இது எல்லாமே வந்து நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ நான் செய்கிற அளவு தாராளமாக ஒரு 7-8 பேர் சாப்பிடலாம். இதில் கொஞ்சமாக மஞ்சப்பொடி சேர்த்துக்கலாம். மஞ்சப்பொடி சேர்த்துட்டு நான் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கிறேன். இதை வந்து ஒரு விசில் விட்டு வேக விட்டு எடுத்துக்க போகிறேன். இல்லைன்னா டைம் ஆகும். இதுக்கு தேவையான அளவு உப்பு இதையும் நான் இப்போ சேர்த்துடுறேன். இப்போ இது 2 விசில் நான் வேக விட்டு எடுத்துக்க போகிறேன். புளி ஒரு சின்ன எலுமிச்சை சைஸ் அளவுக்கு நான் ஊற வச்சுருக்கேன். இதை கரைச்சி நம்ம எக்ஸ்ட்ராக்ட் எடுத்துக்கலாம். காய் ப்ரெஷர் ஃபுல்லாக ரிலீஸ் ஆனவுடனே ஓப்பன் பண்ணிக்கலாம். எல்லா காயுமே வெந்துருச்சு. ஸோ இதில் நம்ம கரைச்சி வச்ச புளித்தண்ணியை சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெல்லம், இது நல்லா கொதி வந்துடுச்சு. இதில் நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்த பொடி நான் அப்படியே சேர்த்துடுறேன். ஒரு டீஸ்பூன் போல் நான் நிறுத்தி வச்சுக்கிறேன். இது லாஸ்ட்டாக சேர்க்கும் போது நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். இது நல்லா இந்த புளியும் வெள்ளத்தோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இது கொதிக்கணும். இப்போ ஒரு 5 மினிட்ஸ் கிட்ட ஆகிடுச்சு. பச்சை வாசனை ஃபுல்லாக போயிடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம அரிசியோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாம். நம்ம இன்னும் சேர்க்கலை ஃபுல்லாக.
கன்சிஸ்டன்சி பாருங்கள். இந்த கன்சிஸ்டன்சியில் தான் கர்நாடகா ஸ்டைலில் இருக்கும்போது கொஞ்சம் தண்ணியாக இருக்கும். இதுவே நம்ம தமிழ்நாடு ஸ்டைலாக இருந்தால் கொஞ்சம் திக்காக இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு திக்காக இருந்துச்சுன்னா ஒரு கப்பு சுடுதண்ணி வச்சு இதில் ஆட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி லேசாக ஒரு கொதி வர ஸ்டேஜில் இந்த மீதி இருக்க பொடியும் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் இதோட. அண்ட் ஃப்ரெஷ்ஷாக சாப் பண்ண கோரியாண்டர் கார்னிஷிங்க்கு. இதை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே லேசாக கலந்து விட்டுடலாம். அவ்வளோதான், பிசிபெலபாத் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை பிளேட் பண்ணிட்டு பார்க்கலாம். மேலே கார்னிஷிங்க்கு காராபூந்தி, நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி பிடிச்சதுன்ட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். சீக்கிரமே இன்னும் நல்ல ரெசிபீஸோடு நான் உங்களை வந்து பார்க்குறேன். தேங்க்யூ.